தர படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் தாங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இக்கி. அண்ட் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவா நடிச்சிருக்காரு. அண்ட் ஜீவாக்காக ஸ்பெஷலாக இந்த படத்தில் உள்ள பாடல்களுக்கு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து பாடியிருக்காங்க. ஸோ யார் யார் பாடியிருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் சந்திரசேகர். ஸோ இவரோட இசையமைப்பில் இந்த படத்தில் 5 பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கு. இந்த 5 பாடல்களில் ஒரு ஒரு பாடல் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ யார் யார் பாடல் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு, ஜிவி பிரகாஷ், அனிருத், பிரேம்ஜி, பிரேம்ஜியோட தந்தையான கங்கை அமரன் போன்ற பலர் இந்த படத்தில் வந்து பாடல் பாடியிருக்காங்க. ஸோ ஜீவாக்காகவே ஸ்பெஷலாக இவங்க எல்லாரும் திரண்டு வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடலை பாடி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கேட்கும் போது இவங்களோட வாய்ஸில் பெஸ்டான பாடல்கள் நமக்காக காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நடந்த நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்க உங்களுக்காக பார்க்கலாம். எனக்கு பர்சனலாகவே வந்து பெயினாக ரொம்ப பயம். எப்படின்னா இப்போ நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன் ஷூட்டிங் அப்போது, அந்த ஹோட்டல் வெயிட்டர்லாம் போனவனே கேட்பேன், ஓகே ஓகே இல்லை பையா அப்படின்னா, ஆ ஓகே சார், எனி சவுண்ட்ஸ் இந்த நைட் எனி திங் அப்படின்னா, அவன் ஏதாச்சும் மூச்சு மாறிச்சுன்னா ஹோட்டல் ரொம்ப மாற்றிடுவேன், ஏன்னா அவ்வளோ பயம் எனக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த பயந்தாங்கோழிங்க தான் எப்பயுமே வந்து இந்த பேய்க்கு பயந்தாங்கோழிங்க தான் எப்பயுமே பேயை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான், பேய்க்கு ரொம்ப பயப்படுவேன், வேற எந்த விஷயத்துக்கு பயப்படவே மாட்டேன், அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த பேயை பற்றி பேசிட்டே இருப்பேன். ஒரு நாள் வந்து ஹைக் வந்து மகேந்திரன் சார் மூலியமாக நான் மீட் பண்ணேன். அப்போது சும்மா அவர் பேசும்போது ஒரு ஒரு லைன் சொன்னார். ஸோ அந்த 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 ஷார்ட் கூட ட்ரைலரில் இருக்குது, அது பயங்கரமான சீன். அது ஒரு ஸ்ரீதேவியா வந்து பெட்டு கீழே என்னமோ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 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 ஒரு சீன் எனக்கு சொன்னார், சொன்னவொடனே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. தலைவர் நீங்கள் எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் வந்து ஃபாக்ஸ் ஸ்டார்ட்ட பேசி இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் ஒரு என் வார்த்தையை நம்பி ஒரு 3 மாசத்துல ஒரு ஸ்கிரிப்டோட வந்தாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப சங்கிலி பொங்கலி கதை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இது யார் பண்ணலாம் டாலிங் நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. டாலிங் ஆக்சுவலா இது எனக்கு அக்ஷய்குமார் பண்ண நல்லா இருக்கும் டாலிங் அப்படின்னு, டாலிங் இது தமிழ் படம் டாலிங் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. அப்ப தமிழ் அக்ஷய்குமார் ஒருத்தர் இருக்கா டாலிங், அவரை கேட்போமா அப்படின்னு, யார் டாலிங் அப்படின்னாரு. டாலிங் ஜீவா சார் கேட்போமா அப்படின்னு, ஐயோ இப்ப இருங்க அப்படின்னு போன் எடுத்து போட்டாரு. உடனே ஜீவா சார் வந்து ஐக்கு தானே எனக்கு தெரியும், ஐக்கு வந்து லைனை சொல்ல சொல்லுங்க அப்படின்னாரு. நான் ஜீவா சாரை போய் பார்த்தேன், ஜீவா சார்கிட்ட லைன் சொல்லும் போது ஐக்கு நான் ஊருக்கு கிளம்பிட்டுருக்கேன் நாளைக்கு கேட்கலாமா அப்படின்னாரு. சார் கேளுங்க சார், நீங்கள் எவ்வளோ தூரம் கேட்க முடியுதோ கேளுங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவு கேளுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி முடிக்கும் போது, பிரதர் நான் ஃப்ளைட் நாளைக்கு காத்தால போய்க்கிறேன், நீங்கள் அப்படியே முடிச்சிருங்க ஸ்கிரிப்டை அப்படின்னாரு. நான் ஃபுல்லாக ஸ்கிரிப்டை சொல்லி முடித்தேன். முடிக்கும் போது டாலிங் ஆன் டாலிங் நான் பண்ணுறேன் இதை அப்படின்ட்டு உடனே அட்லி கிட்ட சொன்னார். அட்லி நானும் தென் சங்கிலி பொங்கலி கதவை தர ஹாப்பின். ஸோ எங்கள் படத்தில் மெயினான கேரக்டராக இந்த வாசு, வாசு இல்லைன்னா சங்கிலி பொங்கலியே கிடையாது. இந்த வாசுன்ற நேம் கூட எங்கள் அங்கிள் பேரில் தான் நான் வச்சுருக்கேன், ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் எழுதலாம்னு நினைக்கும் போது அப்படி பெண்ணை வைக்கும் போது சரி வாசுன்னு வைப்போம் பேர் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ ஆல்சோ டெடிகேட் திஸ் டு மை அங்கிள் எம்ஆர்ஆர் வாசு, ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அமங் these people and I'm very happy to be among you. But idhula enak innoru peruma enna na idhula vandu enak therinjavanga enak romba sambandhapettavanga en kooda vela senjavanga nariya per idhula irukanga mukkiyama idoda director Ike avar oru moonram thalamurai cinema karar nalla muyarchi, especially I was concerned ஃபார் ஹைக், நல்ல கதை நல்ல படமாக இருக்கணும்னு ட்ரெய்லர் பார்த்ததும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அண்ட் ஆகி வந்த கதையும்பாங்க, அது மாதிரி அது ஆவி வந்த கதை, ஃபுல்லி வெல் கவர்ட் பட் நாட் வித் தர்மகோல். தப்பா சொல்லிட்டேன்னா இல்லை, ஆவின்னதும் அது உடனே ஞாபகம் வருது. ஸோ ஐம் ஷுர் திஸ் ஃபிலிம் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். எப்படி என்னோட எல்லாம் காமெடி ஃபிலிம்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமாக இருக்கும். அட்லி என்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, யார் ப்ரோ அப்படின்னு நான் கேட்டுட்ருந்தேன். அப்போது அவங்க தான் சொன்னாங்க ஐக்குன்னு. அப்போ ஐக்கு ஆமாம் தானியா அவங்க கமல் சாரோட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஐக்கு இந்த மாதிரி தான் சொல்லாது, உடனே நம்ம ஸ்கிரிப்ட் கேட்டுருவோம் எல்லாம் நம்ம இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு நான் உண்மையிலே ப்ரீ ஒரு ப்ரீ மெடிடேஷன் இருந்தது எனக்கு. என்னன்னா
இது ஏதோ ஒரு ஸ்னைப்பர் படமா இருக்கும், ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கம்ப்ளீட்டா ஏதோ ஃபாரின்ல கேனிங்ல ஏதோ எடுக்கும், அப்படியே ஒரு ஒரு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல நான் போனேன். ஏன்னா ஐக்கு வேற பயங்கரமான டிஷர்ட்லாம், கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி ஒரு பிளே ஸ்டேஷன் டிஷர்ட்லாம் போட்டு வந்திருந்தாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஏ கிளாஸ் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் இல்ல ஏதாவது ஒரு ராம் காம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்தவன கதை சொல்ல ஆரம்பிச்ச உடனே பார்த்தா இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில நடக்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி படம் நான் உடனே ரிலேட் பண்ணேன். ரிலேட் பண்ணி நான் ரொம்ப உடனே என்ஜாய் பண்ணி நான் உடனே சொன்னேன், நிச்சயமா நான் அந்த படம் பண்றேன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் கமல் சார், வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் பத்தி என்ன சொல்லணும், ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு. இட்ஸ் லைக் எ கம்ப்ளீட் மீல், எல்லாமே இருக்கும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபைங்கா ஹாப்பியா இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு படம். ஃபுல் ஃபேமிலியோட பார்க்க போற ஒரு படம். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இந்த படம் ஃபுல்லாவே. ஜீவா சார், ஃபாக்ஸ் ஸ்டார், தேங்க்யூ ஸோ மச். ஜீவா சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ற பேர் உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னு நம்புறேன். அண்ட் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணேன், ராதிகா மேம், கோவை சர்லா மேம், ராதா ரவி சார், எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதே தியேட்டரில் ரிலீஸ் அப்போ பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். ஜீவாவோட சேர்ந்து நடித்தது எனக்கு ஒரு பெரிய, எனக்கு ஏன்னா சினிமா மட்டும் முதல்ல அதிர்ஷ்டம் தாங்க, அது இஷ்டத்துக்கு தான் வரும், அது இஷ்டத்துக்கு போகும். இப்போ கூட சொல்கிறேன், ஜீவா பற்றி தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன், பெரிய கோடீஸ்வரன் மாவன், ஒரு இடத்துல கூட அவன் கோடீஸ்வரன் நான் காட்டவே மாட்டேன், ரொம்ப சாதாரணமாக இருப்பாப்பில். அவருடைய திறமை, அந்த திருப்பாச்சி அருவா வச்செல்லாம் ஒரு படம் நடித்தார், அதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டேன் நான். அவன் திறமை, அவ்வளோ பெரிய திறமை இருக்குது, அதில் தான் சொல்லுவார் நினைக்கிறேன், வேணானே வேணானேன்னு அதில் தான் சொல்லுவார், ரொம்ப எக்ஸலண்ட். அது மாதிரி ஒரு பெரிய திறமைசாலி, அது என்ன செய்யறது, அவனுக்கு நல்ல தமிழ் தெரியுது, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும், அது ஒரு இருக்கலாம், எனக்கு அது தெரியாது. இருந்தாலும் இந்த திறமை வந்து டெஃபினட்டா என்னைக்கே ஒரு நாள் அடிப்பான். ஏன்னா ஜீவாவாகட்டும் இல்லை ஐக்காகட்டும் ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி செய்யறதில்ல இவங்க ரெண்டு பேர். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளை தேடி வந்தால் அதிர்ஷ்டசாலி, ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்குபவன் புத்திசாலி, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறவன் தான் வெற்றி அடைவான், வேறு யாருமே வெற்றி அடைய முடியாது. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணியிருக்கான் ஐக்கு. இப்போ அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அருமையாக யூஸ் பண்ணியிருக்காப்புல ஜீவா, நான் உண்மையிலே பார்த்ததில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ தம்பி ராமையா நடிக்கிறாரு, வாசு விக்ரம் நடிக்கிறாருங்க, அவங்களாம் நல்லா நடித்தாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அதெல்லாம் மீறி இவங்க நடித்தா தான் உண்டு. இந்த வண்டியை இழுக்கிறது ரெண்டு பேர், டைரக்டர்னு முக்கியம், ரொம்ப மெயின் வந்து ஹீரோ, அவன் தான் அந்த லோடு இழுத்தவன். இந்த படத்தில் எல்லாரும் இழுத்திருக்கான் அந்த படத்தில். நான் பார்த்தேன் ரெண்டு நாள் மூணு நாள் ஷூட்டிங் பார்த்த அப்புறம் நானே நடித்தேன் கூட, ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காப்புல. இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி, ஐ பெரிய அளவில் வெற்றி பெறணும், அது அவருடைய தாத்தா நடிகை, என்னுடைய தந்தை நடிகை எம்மா ராதா அவர்கள், என்னுடைய தாய் அவனுடைய பாட்டி தனலட்சுமி அம்மா அவருடைய நல்லாசியோடு, எங்கள் பெரியம்மா சரஸ்வதி அம்மா அவருடைய பெரிய நல்லாசி. ஏன்னா அவர் வாசு பேரை வச்சது எங்கள் அண்ணங்கிட்டேன்னு சொன்னார், தம்பி ராமன் அவ்வளோ ரசிச்சார் அது, அதனால் அவங்களுடைய ஆசையோடு அவங்க ஒன்றும் பெரிய அளவில் பெரிய டைரக்டர் ஆகட்டும் சொல்லி எனக்கு வாய்ப்பு. என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுத்த ஐக், பிகாஸ் அவன் வந்து பயங்கரமாக என்னை புரிஞ்செடுப்பான் இதில் வந்து. இது இது வரைக்கும் நான் வந்து பண்ண மூவிஸில் வந்து பண்ண ட்ரீட்மெண்ட்டோட கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டான ஒரு ட்ரீட்மெண்ட், ஜனரஞ்சகமாக இருக்கும். 6 to 60, everyone will like the movie, and I am hoping that everyone will also like the background score, because a lot of hard work has gone into the background score la vandu nariya work panirukom. Govinda Govinda and the song vandu GV Prakash vandu, he was graceful enough to sing the song, and oru vaalkaila vandu oru adipattu oru youth vandu endha oru mindset la paaduvano andha mindset vandu clean ah kuduthirpaaru voice la. அண்ட் அந்த பாட்டுக்கு தான் வந்து நாமோத்துக்குமார் சார் வந்து லிரிக்ஸ் எழுதியிருந்தார், பிரேம்ஜி அமரன் அண்ட் அருண்ராஜா காமராஜ். ஏன்னா அவங்க வந்து டைட்டில் சாங் பாடியிருக்காங்க. அண்ட் சங்கிலி பொங்கலி கதவை தர வி யூஸ்டு 5 kids ஆல்சோ, கௌரி, ஸ்ரீதா, ரோஷினி, தீர்த்தசீனன் அண்ட் ஆர்னப். ஸோ இவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ எப்பவுமே வந்து
is close to my heart. நம்ம ரெட் கார்பெட்ல அடுத்து தான் பழம்பெரும் ஓவியர் ராஜ ரவி வர்மா பத்தி தாங்க பார்க்க போறோம். அவரோட நிஜ பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரவி வர்மா. ரவி வர்மாவோட ஓவியங்கள் அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் அவரோட ஆயில் பெயிண்டிங்ஸ் அண்ட் பெண்களோட அழக ரொம்பவே அழகா அவரோட ஓவியத்தின் மூலமா வெளிப்படுத்தியிருப்பாரு. அந்த காலத்திலே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரோட ஓவியத்தை பாராட்டி நிறைய கோல்டு மெடல்ஸ் எல்லாமே வழங்கியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவோ இல்ல உலக சினிமா பொறுத்த வரைக்கும் ஆஸ்கர் அவார்டு எந்த அளவுக்கு ஒரு கனவா இருக்கோ அதே மாதிரி அப்கமிங் ஓவியர்ஸ்க்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரவி வர்மா அப்படிங்கிற அவார்டு வாங்குறது ரொம்பவே பெருமிதமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் அவரோட பேர்ல அவார்டு இருக்குது அப்படிங்கறதே நம்ம நாட்டுக்கும் ஒரு பெருமிதமான விஷயம் தாங்க. 2014ல கேத்தன் மேத்தா ரங்க ரசியா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஹோல் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ரவி வர்மாவோட லைஃப் ஹிஸ்டரியா தான் படமா எடுத்திருந்தாங்க. ரங்கரசியாக்கு முன்னாடியே 2010ல மகரமஞ்சு அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிருந்தாங்க. இந்த படத்தோட கதை களம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரவி வர்மாவோட சர்டன் பீரியட் ஆஃப் லைஃப் ஹிஸ்டரியை வந்து படமா எடுத்திருந்தாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு ஓவியருக்கு இன்றைய தினம் பிறந்த நாள். அண்ட் அவரோட ஏகப்பட்ட ஓவியங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ஓவியங்கள் நம்ம மனசு ரொம்பவே கவர்ந்திருக்கும். சோ அந்த வகையில இருக்கக்கூடிய ஓவியங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு பழத்தை கையில ஏந்திட்டு இருக்க மாதிரியான ஒரு ஓவியம் இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இசைக்குழு அப்படிங்கறத பேஸ் பண்ணின ஒரு படத்தையும் வரைஞ்சிருந்தாரு. அண்ட் அதை தொடர்ந்து ஒரு மகாராஷ்டிர பெண் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத வெளிப்படுத்தும் ஒரு அழகான ஓவியத்தை அவர் வந்து படைச்சிருந்தாரு. இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில ஓவியங்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்குமே நம்மளோட மனசுல நீங்க இடத்தை பிடிச்சிருக்கும்.